நெல்லை மாவட்டம் ஊரல்வாய் மொழியில் கல்குவாரி லாரி மோதி ஒருவர் பலியான நிலையில் கல்குவாரியை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் விரட்டியடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வேல்ராஜ். அவரிடம் பேசலாம். எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் வேல்ராஜ், தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ஊரல்வாய் மொழி கிராமத்தில் ஒரு கல்குவாரி லாரி மோதி ஒருவர் ஒரு தொழிலாளி பலியானார். அவர் மீது அந்த லாரி ஏறி இறங்கியது உடல் நசுங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அந்த ஊர் மக்கள் மாலையிலிருந்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த லாரியை சிறைபிடித்து அந்த பகுதியில் எந்த ஒரு வாகனமும் செல்ல இயலாதபடி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து சென்று காவல்துறையினர் அங்கே மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கல்குவாரி இயங்கக்கூடாது, கல்குவாரி லாரிகள் எந்த காரணத்தை கொண்டும் தங்கள் ஊருக்குள் வரக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் நிபந்தனை வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த கோரிக்கையை ஏற்காத காவல்துறையினர் அங்கு மறியலில் ஈடுபட்ட மக்களை குண்டுகட்டாக தூக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சித்தனர். இதனால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஈடுபட்ட தீவிரமான போராட்டமாக மாற்ற நினைத்தவர்களை போலீசார் அங்கிருந்து இழுத்து சென்று தங்கள் வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்று அந்த மறியல் போராட்டத்தை வந்து கலந்து போக செய்தனர். தொடர்ந்து அந்த பலியானவரின் உடலை எடுக்க விடாமல் பொதுமக்களின் போராட்டம் தொடர்ந்து வருவதாக அங்கிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்ராஜ்.